ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களுக்கு விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், நம்ம இந்த வீடியோஸ் எப்படி நம்ம மேக் பண்ண பார்க்கலாம், நம்ம ரொம்ப விஷயம் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், லைக் பட்டு மட்டும் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டிருக்கோம், அதுலேயும் கிளிக் பண்ணி அதில் வந்து மறக்காம ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுனா அப்போ நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து மொபைலில் வரும். ஸோ அதுக்கு ஒரு மாதிரி வந்து இதில் கேட்டுறீங்க கமெண்ட்டில், ப்ரோ தமிழ் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஓகே ஓகேவா? ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க காய்ஸ், வந்து வீடியோஸ் எப்படி மேப் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலைமாஸ் அப்ளைன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அலைமாஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து டவுன் ஓப்பன் பண்ணிக்கிற ப்ளஸ் கேண்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 9 கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் பாஜ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இமேஜ் வீடியோவில் பி வால் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்ப்பா, கிராஃபிக்ஸ் இமேஜ் தான் அது. ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தா இந்த இமேஜ் அட்டாடும். இமேஜ் வந்து அட்டானதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் முள்ளே கிளிக் பண்ணிட்டு பால் ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ நீ 30 வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி, நான் சும்மா வந்து 6 வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணி லாஸ்ட் போய் கொடுத்தா அந்த இமேஜ் கட் ஆடும். அடுத்து ஆடியோ செட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆடியோவில் போய்ட்டு பி வால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சாங் அட் பண்ண போகிறோம் அது வந்து அட் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் கொடுத்தா வந்து ஆடியோ செட் ஆடும். ஸோ வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், காப்பி டேட் தான் எனக்கு வந்து காப்பி ரேட் வரும். அதுக்காக தான் இப்போ இந்த ஆடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கரெக்டாக. ஸோ இப்படி வந்து பிள்ளை பார்த்துட்டு அந்த இமேஜில் வந்து 2 லெட்டர் வந்திருக்கும். ஸோ அது எப்படின்னா, ஸோ ப்ளஸ் எனக்கு பண்ண டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண போட உங்களோட லவர் நேமோட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து என்ன சாங்கு எடிட் பண்ண போலோ அவங்களோட ஹீரோ உண்டு, ஹீரோயின் நேம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து அந்த வசீகர சாங் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து மாதவன் பேரை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். எம்னு மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் கேப்ரேட்டில். ஓகேவா? ஓகே, நான் டைப் பண்ணோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல் லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபாண்ட் எல்லாமே. ஓகேவா? சொந்த ஃபாண்ட் வச்சுருங்க, K22 சொந்த ஃபாண்ட் வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு ஆக அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து 18 பிட்டில் உங்கள் எழுத ரொம்ப எவ்வளோ பெருசாக வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்டோட கலரை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டிக்கெட் கணக்கு கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எம் வந்து மாதவன். ஸோ அதனால் வந்து இந்த இதில் வச்சுக்கிறேன். ஓகேவா? தலைக்கு மேலே வச்சுருங்க. சின்ன பெருசாக அந்த ஸ்கேலர் வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பெருசாக வச்சுருங்க. ஆக அந்த ஃபஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சைடில் முள்ளே அதை கிளிக் பண்ணி பால் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் எடுத்துட்டுருங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். 30 அப்புறம் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள். லாஸ்ட் இப்படி கொடுத்தா வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆடு. இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த குட்டி பாஸ்போர்ட் ப்ளஸ் போட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுங்க. 2 லேயர் வந்துட்டு இப்போ அந்த 7 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட்டாக அது வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து மூவ் பண்ணி அந்த லேடிஸ் இமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எப்படி வச்சுருங்க, கொஞ்சம் வந்து கீழே வைங்க. ஓகேவா? கொஞ்சம் கீழே ரொம்ப வைக்காதீங்க. வச்சுட்டு இப்போ அந்த லேடிஸ் இமேஜ் இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்டில் போய்ட்டு இப்போ இதோட ஹீரோயின் நேம் ஃபஸ்ட்டு என்னென்ன வருமோ அது நீங்கள் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீமாசன், நான் வந்து 6 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட லவர் நேமும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட் நேம் மட்டும். ஓகேவா? லவர் அண்டு கேர்ள்ஸ் நேம் இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிடுங்க. வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இழுத்து விட்டால் போதும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த பிள்ளை பார்த்துருக்கோம், அந்த வாய்ஸ் இமேஜில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது எப்படின்னா, அகைன் அந்த ப்ளஸ் எங்களுக்கு டெக்ஸ்ட்டை போய்ட்டு உங்களோட மொபைல் வந்து இமேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜ் அட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த ஹார்ட் இமேஜ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அகைன் அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த கலர் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த லாஸ்ட் பால் இருக்கல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி விட்ருங்க இப்படி. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ அந்த டிக்கெட் கணந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து தெரியும். ஓகேவா? அந்த ரெட் ஹார்ட் வந்து இப்போ வந்து தெரியும். ஓகேவா? இப்போ அந்த டிக்கெட் கணந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த ஹார்ட் இமேஜை கிளிக் பண்ணி மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி அந்த பாய் அந்த நெஞ்சுக்கிட்டு வர மாதிரி வச்சுருங்க. அந்த ஹார்ட் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பெருசானால் ஸ்கேலாக வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது தான், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இப்போ அந்த ஹார்ட் இமேஜை கிளிக் பண்ணி அதே மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அந்த முள்ளைக்கு கிளிக் பண்ணிட்டு இழுத்து வந்து ட்ராக் ஆகிடும். ஸோ நீ 30 இப்போ வச்சுட்டு அந்த ஹார்ட் இமேஜ் வந்து கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் இப்படி கொடுத்தா வந்து கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ புரியணும், இப்போ அந்த ஹார்ட் இமேஜ் வந்து மூவ் ஆயிருந்திருக்கும். அதே எப்படி பண்ணுறேன்னா, அகைன் அந்த ஹார்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் அப்பேட் கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து போங்க. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் பல் சைஸ் இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள் பிரிக்கிங்ஸ் இருக்கும். அவட வேலை வந்து 1.59 அந்த ரேஞ்சில் வைங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் நண்பா. ஓகேவா? நான் வந்து 1.43, நீங்கள் வந்து ஒரு 1.59 வைங்க. அடுத்து பாருங்கள் கீழே பாருங்கள் ஸ்ட்ரிங்க் இருக்கும், வந்து ஃபுல்லாக எழுத்து விட்டுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நான் வந்து ப்ளே பண்ண. ஸோ பாருங்கள் அந்த ஹார்ட் இமேஜ் வந்து மூவாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதில் வந்து இது வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து மூவ் ஆயிருந்திருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோம் பார்க்கலாம். அகைன் அந்த
கிராஃபிக்ஸ் இமேஜில் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு சொல்ல வந்து பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், நீங்கள் அதில் போங்க. அதில் விட்டுட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஆட்டோ சேர்க்கறது வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் மேக்னிட் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஒரு 20 இல்லைனா ஒரு 15 அந்த ரேஞ்சில் வைங்க. ஓகேவா, 15 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வேணால் நீங்கள் வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். என்னோடய சஜஷன் படி ஒரு 15 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 20 வைங்க. ஸோ மேக்னிட் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவும் கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ அகைன் வந்து பேக் வந்துட்டு, ஸோ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அகைன் அந்த பிளஸ்ல பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த உஸ்மானி வந்து ஐ லவ் யூ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம், ஐ லவ் யூ சொந்தமாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு. ஸோ வந்து கீழே வந்து நீங்கள் வந்து யாரோட நேமிங்க நீங்கள் வந்து டைப் பண்ணால் வந்து டைப் பண்ணலாம், உங்களோட லவர் நேமோட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து மாதவன் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு மூவ் பண்ணி கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இன்னொரு ஃபாண்ட் இருக்குது, அந்த ஃபாண்ட் வச்சுனா நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எல்லாம் ஃபாண்ட்டுமே நான் கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஓகேவா, இப்போ அந்த ஃபாண்ட் வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருமோ நீங்கள் அவ்வளோ வச்சுருங்க. இதெல்லாம் வச்சுட்டு இந்த டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சைடில் முள்ளே கிளிக் பண்ணி பால் அப்படி இழுத்து விட்டுருங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுமே வந்து ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். 30% போய் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிங்க. லாஸ்ட்டு இப்படி கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ போகணும் புரிய நினைக்கிறேன்பா. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் அட் பண்ண போகிறோம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதில் போங்க. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் எதுன்னு சொல்கிறேன், இந்த இருக்குது பாருங்கள் 40K ரிஜேஷன் அதை நீங்கள் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இவ்வளேஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று. ஓகேவா, இப்போ இந்த லாஸ்ட் கீப்ரேம் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து என்ன வைக்கிறோம் வந்து ஒரு 41.75. ஓகேவா, 41.75. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, நாற்பத்தி 41.75 வச்சுருக்கேன் நண்பா. ஓகேவா, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து கீழே பாருங்கள் ஸ்கேலு ஸ்டெச் இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. அடுத்து கீழே வந்து கலருக்கு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ அந்த கலர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வச்சுருங்க. அடுத்து இந்த செகண்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலர் வச்சுருங்க, இந்த ப்ளூ கலர் வச்சுருங்க. வச்சுட்டு கீழே வந்து ஸ்கொயர் பெட்டை வாங்க. கீழே ஸ்கொயர் பெட் வந்து இந்த இருக்கு பாருங்கள், கீழே பாருங்கள் ஆக்டிவ்ஸாக வந்து ஃபுல்லாக வச்சுருங்க 9. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, இதில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ ஒருக்கா நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா, இப்போ உள்ளே அந்த கலர் வந்து ப்ளே அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆகணும் பேக் வந்து திரும்ப அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பாருங்கள் கலர் லைட்டில் போய்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்போர்ட் கலர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது ஏன் அட் பண்ண சொன்னேன், இது அட் பண்ணால் தான் அந்த உள்ளே கலர் வந்து பார்க்குற வந்து கிளாரிட்டியாக தெரியும். அதுக்காக தான் இந்த இருக்குது பாருங்கள், இந்தளவுக்கு பாருங்கள் இதை அதை வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் கலர் பாஸ் இருக்கும், அந்த பாஸை கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலர் வச்சுருங்க. ஓகேவா, ப்ளூ கலர் வச்சுட்டு கீழே பாருங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள், அது என்னென்னு தெரியல நேமும். ஸோ அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேலை வந்து 193. ஓகேவா, 192 வைங்க. அடுத்து பாருங்கள் ஃபெதர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஃபுல்லாக வந்து ஒரு 200 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து வந்து பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு எஃபெக்ட் தான் பண்ண போகிறேன். அகைன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பாருங்கள் கலர் லைட்டில் போய்ட்டு இதில் பாருங்கள் ஹோப் ஷிப்னு ஒரு கலர் ஒரு எஃபெக்ட் இருக்கும், தருக்கு பாருங்கள் அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட் ஒரு கீப்ரே, அவன் வந்து டெக்ஸ்ட் எண்டில் ஒன்று நீங்கள் புதுசாக போய் வச்சுட்டு ஒரு கீப்ரே மட் பண்ணுங்கள். இப்போ அந்த செகண்ட் கீப்ரே அவரோட வேல்யூ வந்து ஒரு 1x ஒரு 55 அந்த ரேஞ்சில் வந்து கொண்டு போங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 55 1x ப்ளஸ் கீழே வந்து ஒரு 55 அந்த ரேஞ்சில் வச்சுருங்க. ஓகேவா, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வேறு லெவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து அவ்வளோதான் கைஸ், ரொம்ப வந்துச்சு, ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து பார்த்தா நீங்கள் வந்து இப்போ பார்த்தோம் ஒரு ரெயின் வீடியோ மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது நம்ம வந்து அட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு அந்த ரெண்டு பேருக்கு உள்ளே வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வந்து அப்படியே வந்து போயிட்டு இருந்திருக்கும், அதை அட் பண்ணலாம். அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அந்த டெம்ப்ளேட் அட் பண்ணலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட் நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள் இது அது அந்த ப்ளஸ் கொடுத்தா வந்து இந்த டெம்ப்ளேட் அட் ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷம் காய்ஸ், ஓகேவா. டெம்ப்ளேட் வந்து அட் ஆகிடு, டெம்ப்ளேட் அட்டான் அட் ஆனதுக்கப்புறம் சரி என்ன வேணும் பிளண்டிங் ஒப்பாஸில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக்கில் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கு அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ் வரம்பிட்டு ஃபஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து மூவ் பண்ணி சென்டர் வர மாதிரி இப்படி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டேன் அப்படினா இப்போ வந்து ப்ளே பண்ண சொல்ல பாருங்கள், இப்போ பாருங்கள் சென்டராக வரும் பாருங்கள் அது. ஓகேவா,
உங்களுக்கு வந்து ரொம்ப அங்கிட்டு மேலே போச்சு அப்படின்னா வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது வந்து அலைமெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, சொந்தமாக நீங்கள் வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு ரெயின் டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ரெயின் டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தான் இருக்குது. ஓகே, அந்தளவு இருக்குது, இது அங்கே ஆயிடுச்சு. அந்த ப்ளஸ் கொடுத்து வந்து அந்த ரெயின் டெம்ப்ளேட் வந்து அட் ஆகிடும். ஸோ நமக்கு அட் ஆகிட்டு இப்போ அந்த ரெயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மேலே மூணு ஆட்ரு வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்கீம் இப்போ இந்த டெம்ப்ளேட் இந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அகைன் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஃபஸ்ட் ஆஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த டெம்ப்ளேட் வந்து மூவ் பண்ணி மேலே வச்சுருங்க. ஓகே, ஒரு பாதி வந்து வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஒப்பாசிட்டி போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த டெம்ப்ளேட் வந்து பாதிலேருந்து அந்த ரெயின் விழும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுன்னா அந்த இமேஜ் வந்து அந்த ரெயின் வந்து மறைச்சிடும். அதுக்கு வந்து பாதிலேருந்து வர மாதிரி அந்த ரெயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுறோம். கொஞ்சம் நீங்கள் வந்து பாதிலேருந்து வர மாதிரி இப்படி நீங்கள் வச்சுருங்க மூவ் பண்ணி. ஓகேவா, ஃபுல்லாக வைக்காதீங்க. ஓகேவா, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் அவருக்கு அந்த ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் கைஸ், ஓகேவா, ரெயின் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கீழே வராது ரெயினும் அந்த பாதியோட முறிஞ்சிடும். ஏன்னா அந்த ரெயின் டெம்ப்ளேட் வந்து மூவ் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே வச்சுருக்கேன். ஓகேவா, ஏன்னா வந்து இது இப்படி வச்சாலும் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த இமேஜுமே வந்து பிளாக் கலர் தான். ஸோ அந்த ரெயின் டெம்ப்ளேட் வந்து பிளாக் கலர் தான், அதுக்காக தான். ஸோ நான் வந்து ஒருக்கா அந்த ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் கைஸ், ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏறாமல் இருக்க வந்து கிளிக் பண்ண, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ தமிழ் ஃபாண்ட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஈஸி தான் கைஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் கஷ்டம் கிடையாது. இப்போ அந்த அலைமஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ உங்கள்கிட்ட என்ன என்ன ப்ரோஸ் இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ப்ரௌசர் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து தமிழ் ஃபாண்ட் டிடிஎஃப் டவுன்லோட்னு போடுங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் அழகி டாட் காம் ஒன்று இருக்கும், அதுதான். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பாருங்கள் அவங்க வந்து ஃபாண்ட் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து கீழே வாங்கினம்ம இந்த அளவுக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வந்துடுங்க. போகிறோம் நம்ப நான் ஒரு நிமிஷம் எடுத்து பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் யூனிகோ தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் 1, 2, 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு லிங்கில் பார்த்தோன்னா ஒரு 10 ஃபாண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா வந்து ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் நான் இப்போ வந்து கிளிக் பண்ணேன் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண அப்படி வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சைடுக்கு வந்துடும். இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து அந்த இதில் வந்து ஒரு லிங்கில் வந்து 10 ஃபாண்ட் இருக்கும். அந்த 10 ஃபாண்டுக்கு வந்து எப்படி இருக்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சைடில் பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுனா ஸோ ஒன்றுமே இல்லை, மேலே பாருங்கள் கிளிக் கேர்னு இருக்குல்ல வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கீழே பாருங்கள் டவுன்லோடு இப்படி கொடுத்தா வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஃபைல தான் இருக்கும். இது எப்படி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறேன் எக்ஸ்பார்ட் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு அது எப்படி எக்ஸ்பார்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் போயிடுங்க. ஸோ அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோடில் தான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஃபைல் மேனேஜர் போய்ட்டு டவுன்லோடில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பாருங்கள் இருக்கும் அந்த நேம் போட்டு இருக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணலாம் அந்த நேம் போட்டிருக்கோம். ஓகேவா, யூனிகோட் அந்த இது வந்து போட்டிருக்கோம். ஸோ நான் உங்கள் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் காய்ஸ், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அதை. இந்த அளவுக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவு உங்களுக்கு பாருங்கள் தேதி இன்றைக்கி வந்து எத்தனை, 8 இன்றைக்கி வந்து 7. இந்த அளவுக்கு பார்த்தீங்களா? இதுதான் அது, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பாருங்கள் மோர் காமிக்கும். வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் டீ கம்ப்ரஸ் ஃபைல் இருக்கும். அப்படி கொடுத்து நான் வந்து இப்படி வந்து கேட்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் டீ கம்ப்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கொடுத்தேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இது வந்து பாருங்கள் இங்கே வந்திருக்கும், மேலே வந்திருக்கும், ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள் ஃபைல் மாதிரியே. இப்போ அந்த ஃபாண்ட் இல்லாமல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் வந்து ஒரு ஜி ஃபைல தான் இருக்கும். நீ தான் அந்த மாதிரி வந்து டீ கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, டீ கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ அவங்கள எடுத்து வந்து காமிச்சிடாத ஒரு தெரியா. ஓகே, அப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க ப்ரோ எனக்கு வர மாட்டேது அப்படின்னு. ஓகேவா, ஸோ நான் எடுத்து காமிச்சிடுறேன். இந்தளவுக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்தது தேதி பாருங்கள் 7. இப்போ பாருங்கள் இந்த 10 ஃபாண்டுமே இல்லை இருக்குது. ஸோ இவ்வளோதான் கைஸ், இப்போ இந்த ஃபாண்டை நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி அலைமோசில் ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு முந்தின நாள் போட்டிருந்த வீடியோஸ் அதை நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ போகணும் புரிஞ்சு நினைக்கிறேன் எல்லாமே டவுட்லாம். ஓகே கைஸ், ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.